Hi friends, welcome to Deepa's Tea Time. I am going to healthy madulambalam juice. It is an easy method. Weekly 2 times kandipa kudikalam idu. Chinna kulandhigal irundhu periyavanga varaikkume indha juice romba romba nalladhu. Adhu indha time la ellarkume idu romba thevaipadum. Hemoglobin sala nariya increase aagum. Vaanga eppadi seyalanu paakalam. மாதுளம்பழம் ஜூஸ் செய்யறதுக்காக ரெண்டு மாதுளம்பழத்தை எடுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் சுகர், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம், ஏலக்காய் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மாதுளம்பழம், ஏலக்காய், சுகர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹீமோக்ளோபின்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமா நம்ம ஐஸ் வாட்டர் விட்டுடலாம், பால் கூட சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தா பால் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம இப்ப மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துடலாம். வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கம்மியா விட்டு நிறைய ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப நாம ஃபில்டர் பண்ணிரலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம தூர போட்டுடலாம். இப்ப நம்மளோட மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. பிரெக்னன்ட் உமன்ஸுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறதா இருந்தா ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.